போட்டிருக்கோம் வச்சிருக்கும் கொள்ளும் நீ எல்லாமே அவங்ககிட்ட குடும்பம் ஆரம்பம் நீ வந்து இல்லன்னு சொல்ற அந்த பொண்ணு அவங்க எவ்வளவு பவுன் போட்டாங்க அந்த பவுன்ல எவ்வளவு வச்சிருக்கிற அந்த பொண்ணு எடுத்துன்னு போயிடுச்சா எவ்வளவு எடுத்துன்னு போயிடுச்சு கேளு ஒரே நெக்லஸ் அவன் எடுத்துட்டு வந்துட்டான்
அது முன்ன நீங்க தான் இது மோதிச்சிங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வெறும் மூணு பவுன் தான் வச்சுக்கிறேன்னா என்னென்ன மூணு பவுன் வச்சுக்கிறீங்க நீங்களே சொல்லுங்கள் ஐயா. மனச்சாசி தொட்டு ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணிட்டு போயிடுங்க. அவங்க குடிச்சா பிள்ளைக்கு உரிமை நாளைக்கு வருது 20 வயசுக்கு குறிப்பாடு. இதுவரை அந்த பிள்ளை யாரு வளர்ந்து பவுன் கதையா வந்து கரெக்டா பேசுறீங்க. முன்ன பின்ன ஒரு போன ரெண்டு போன சரி இருந்தா போது புள்ள வளர்த்து சொல்ல மாட்டீங்கன்னு அல்ல எங்க கூட அனு போய் சொல்லுவீங்க. நான் படிச்சு வச்சு கல்யாணம் பண்ணி நான் வளர்த்துக்கிறாதா உள்ள வந்தாட்டு வந்தாங்க ஒரு போன மாசம் வந்து ஆவட்டி பக்கத்துல மலையில ஒரு பொண்ணு காரப்பட்டுல கொடுத்துறோம். பையன் வந்து குடிகார விட்டு போயிட்டான். பொண்ணு வந்து தூக்கின போது அந்த பையன் தான் இதுக்கு பொண்ணு இதாவது பொண்ணு பையனை தூக்கின போயிட்டான். மகள் மன்றத்தில் அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கூட எல்லாம் கொண்டு உள்ள வச்சாங்க. இப்போ வந்து வந்து கூட சின்ன பையனை கேட்குறாங்க யார் கூட போறேன்னு கேட்குறாங்க. அம்மா கொடுத்தோம் போவோம்னுச்சு அது என்ன பண்ண எஸ்ஐயே அப்படின்னு எழுதிடுவாங்க. அம்மா கூட அனுப்பிச்சிட்டாங்க. என்ன என்ன சொன்னாங்க ஆனால் இது தம்பியாக எடுத்துட்டாரு அவன் உள்ளே இருக்கிறவனே என்ன பண்ணுற வேறு ஒருத்தி வச்சுக்கின்னு பிள்ளை கூட விட்டுட்டான். அப்போ வந்து போ பார்க்கறதுக்கு வந்து அனுமதி கொடுக்கணும். அது வரவே தேவையில்ல. நான் தான் வேலையாடல என் குழந்தையாக தான் நான் வேலையாக இருக்கிறே சொல்லலை. என்ன இப்போ அவன் தனியாக தான் ஒரு குழந்தை வச்சுக்கின்னு அவளுக்கு உண்டாந்து ஒரு 3 சென்ட் மண்ணு வாங்கி கொடுத்து அவளை தனியாக விட்டு வச்சுக்கிறேன். வேலை விசாரித்து பாருங்க தனியார் பட்டது தான் அந்த புள்ளி நிலைய பாருங்க. பவுன் பவுன் தான் பேசுறீங்க நீங்க தான் பேசுறீங்க. நாங்க பேசுறோம். நாங்க பேசலையம்மா. நான் தலையில சொல்றேன் அம்மா. எங்களுக்கு பாதிப்பு எங்களுக்கு பாதிப்பா அதை நீ பட்டுங்கற என்ன அதை பஞ்சாயத்து பண்ணவல்ல நான் என்ன நீங்க தான் ஒழியா நான் போய் உங்ககிட்ட கெஞ்சின அவசியம் ரொட்டி வாங்கி தரத்துக்கு இல்ல பால் வாங்கி தரத்துல நான் 8 பவுன் போட்டேன் 4 பவுன் போட்டேன்னா என்ன எல்லாம் தமிழ் தலைவர் உன் முடிவு என்ன உங்க வேற ஒண்ணும் இல்ல அவங்க நான் கேட்கல இல்லமா கேட்கல நீ என்ன முடிவு சொல்ல போறாங்க.
இப்போ கோந்தரை சொல்கிற கணக்கு 4.5 பவுன் சொல்கிறான், 2.5 பவுன் இன்க்ரீஸு, 2 பவுன் குருமாத்து, அப்புறம் ஆரம்பம் ஏதோ அவங்க சொல்கிறாங்க. இல்லை நான் சொல்கிறது கேளு, அவங்க எவ்வளோ போட்டாங்களோ அது அவங்ககிட்ட எவ்வளோ தெரியல, நீ எவ்வளோ போட்டாங்க தெரியாது. 5 பவுன் கொடுத்து ஜாமான் கேட்ட கொடுத்தாங்க. இல்ல என்னோட பொருள் கொடுக்க சொல்லுங்க சார். அப்புறம் பொருளுக்கே போக கூடாது, பொருளுக்கே போகாத கூட, பொருளுக்கே போக கூடாது. பொருள் ஒண்ணு இருக்குது, அப்ப நான் என் பொருள் அவகிட்ட போல, அவ பொருள் என்கிட்ட இருக்கு. நாளைக்கு அந்த குழந்தை, அந்த குழந்தை நாளைக்கு பெருசா வந்து என்ன செய்வாங்க? நான் சொல்றது கேளு, ஆள் வச்சு போல பெருசா வந்தா அது கேஸே போடலாம், கேஸ் போட்டு அதோட பாகத்தை எடுத்துக்கலாம். அது ஆறுல ஒரு பாகம் எடுத்துக்கலாம். அது நாளைக்கு அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு இது வளர்க்கணும், அந்த பொண்ணு வந்து அதுக்கு கூட தாய் கூட தான் இருக்கணும். தாயை விட்டு எப்ப தாத்தா கிட்ட பொருள் அன்னைக்கு வரணும். இதான் ஓம் புள்ள, இது வந்து அவங்க புள்ளதான். அது அது யாருக்கும் இல்லைன்னு உரிமை இல்லைன்னு சொல்ல இல்லைன்னு கிடையாது.